ஹே கைஸ் வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்காங்களுக்கு ஹாய் ஹாய். பேர் ஸ்கின் மோட் ஆன் இதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்ன லுக் அப்படின்றது வந்துட்டு நீங்க டைட்டில் பார்த்துருப்பீங்க. பட் இன்னைக்கு லுக்குக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்வர் டோன்டு இல்லைனா ஆக்சிடைஸ்ட் ஜுவல்லரிஸ் இல்லைனா கிரே அவுட்ஃபிட்ஸ் இதெல்லாம் போடும் போது எப்படி நீங்க உங்களுடைய மேக்கப் பில்ட் பண்ணும், ரொம்ப வார்ம் டோன்டா இல்லாம உங்களுடைய மேக்கப் வந்து தெரியறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ என்னுடைய ஸ்கின் ப்ரெப்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி என் வாயை நான் கொஞ்சம் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போறேன். சம்ம ட்ரை ஆகி போயிருக்கு. என்னுடைய ஃபேஷியல் ஹேர் நான் ரிமூவ் பண்ணும். என்னுடைய ஃபேஸ் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன் இந்த டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு. இதனால ஒரு ஹைட்ரேட்டிங் ஜென்டில் ஜெல் பேஸ்டு கிளென்சர். இதுல வந்து நேச்சுரல் குளோரைடு ஓட்மீல் இருக்கு. உங்க ஸ்கின்னோட பிஹெச் லெவல் இது பேலன்ஸ் பண்ண போது ஸ்கின்னை ட்ரை ஆக்க போறது கிடையாது. அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்களும் தாராளமாக இந்த கிளென்சர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரிலீஜியஸா வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். முக்கியமா நான் டியூட்டோரியல்லாம் ஃபில் பண்ண போற முன்னாடி இந்த மாதிரி என்னுடைய கேன்வஸ் கிளீன் பண்றதுக்கு இந்த ஒரு கிளென்சர் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். நார்மல் ஸ்கின் கேர் ரூட்டிலையும் நீங்க தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து ஷேவ் பண்ணிக்க போறேன் என்னுடைய முகத்தை. நான் வந்துட்டு மேக்கப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது என்ன பண்ண போகுதுன்னா, அந்த பீச் பர்ஸ் இல்லைனா குட்டி குட்டி முடி அது எல்லாத்தையும் வந்துட்டு அழகாக ரிமூவ் பண்ண போது. யூஸ்வலாக நான் நைட் டைம் பண்ணுவேன், பட் நேற்று நான் பண்ண விட்டுட்டேன். அதனால நான் இப்போ பண்ணிக்க போகிறேன். நான் வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேவ் பண்ண போகிறோம். ஸோ மாய்ஸ்சரைசர் பண்ணிட்டு பண்ணுறதுனால நல்ல ஒரு லூப்ரிகேஷன் உங்கள் ஸ்கின்ல வந்து இருக்கும். ஸோ கட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது நடக்க போகிறது கிடையாது. நான் தெர்மாவோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்துக்கிறேன். இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்காக ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியது. இதுலேயும் நேச்சுரல் கலர் லோட்மீல் தான் மெயின் இன்க்ரீடியண்டாக இருக்குது. இது உங்களுடைய ஸ்கின்னோட பிஹெச் லெவலையும் பேலன்ஸ் பண்ண போது. ஸோ இதை கொஞ்சமாக எடுத்து எங்க ஷேவ் பண்ண போறனோ அங்க மட்டும் போட்டுக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்துட்டு நீங்க பாடி மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கும் வந்து தாராளமாக போட்டுக்கலாம். பாடி லோஷன் மாதிரியும் பேசிக்கலி இது வந்து ஆஃப்டர் ஷேவ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சாரி, நான் ஒரு மாதிரி அப்ளை பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். திக்காக நான் வந்து இது அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய ஐப்ரோ ரேசர் வச்சு என்னுடைய ஃபேஸ் நான் ஷேவ் பண்ணிப்பேன். ஷேவ் பண்ணி முடித்த அப்புறமும் நான் இதே மாய்ஸ்சரைசரையும் என்னுடைய ஃபேஸில் எங்கே ஷேவ் பண்ணணும் அங்கே போட்டுப்பேன். இதையே நீங்கள் உங்களுடைய கை கால் மாய்ஸ்சரைசிங்க்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சூதிங்கான ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி இருக்கும் உங்களுடைய ஸ்கின்னுக்கு இது. அடுத்து என்டையர் ஃபேஸ்க்கு கழுத்துக்கெல்லாம் நான் என்னுடைய நியூட்ரிடெர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதனால ஒரு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசிங் லோஷன் மேக்கப்புக்கு பேஸ் மாதிரி இது உட்காரதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இதை கொஞ்சமாக எடுத்து என்னுடைய இந்த அண்டரை ஏரியா கண்ணம் நெத்தியோட இந்த சைட்ஸ் கண்ணு மேலெல்லாம் போட்டு நல்லா நான் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்கின்ல கழுத்துலேயும் போட்டுக்கிறேன். இது நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். மேக்கப் கீழே உங்கள் ஸ்கின் வந்துட்டு நரிஷ்டாக மாய்ஸ்சரைஸ்டாக எதுவும் டேமேஜஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்னுடைய ஃபேஸ் நல்லா அழகாக ப்ரெப் ஆகி இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு மேக்கப்புக்குள்ளே போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரைமர். ப்ரைமருக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு ஸ்விஸ் பியூட்டியோட பேர்ல் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர். இதில் வந்து அங்கங்கே கோல்டு ஃப்ரெக்கிள்ஸ் கூட இருக்கும். சூப்பராக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக பார்த்துக்கும் மேக்கப்பை, ஃப்ளாலெஸான பேஸ் கொடுக்கும். ஸோ இதை கொஞ்சமாக என்னுடைய கையில் எடுத்துக்கிறேன். மேலே லைட்டாக ட்ரை ஆகிருக்கு, அதை மட்டும் எடுத்துடலாம். எடுத்து என்னுடைய ஃபேஸோட இந்த சென்டர் ஏரியாவில் போட்டுக்கிறேன். என்ன மீதி இருக்கோ அதை முகம் ஃபுல்லாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த டூ ஃபேஸ்டோட லிப் இன்ஜெக்ஷன் தான் வந்துட்டு நான் போடுறேன், போட்டு காலி பண்ணுமேன்ட்டு. லிப்ஸை வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைசிங்காக பார்த்துக்குது, ட்ரை அவுட் பண்ணாமல். ஆனால் என்னென்னா அந்த ஒரு ப்ளம்பி இஃபெக்ட் வந்து கொடுக்கறது கிடையாது. என்னோடய அப்பர் லிப் ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுறுசுறுன்னு எரியற மாதிரியும், இந்த மூஸ்டாஷ் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக எரியற மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் இது. மீதிப்படி நல்ல ஒரு ப்ளம்பர் மாதிரி எனக்கு ஆகலை. ஃபேஸ் ப்ராடக்ட்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் தேவை. முக்கியமாக உங்களுக்கு உங்களுடைய ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷன்லாம் இருக்குன்னா நான் இன்சைட்டோட கன்சீலர் பேலட் எனக்கு காமிக்க போகிறேன். இந்த ஒரு பர்டிகுலர் மேக்கப்புக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு கன்சீலர் பேலட் தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இதில் இருக்கக்கூடிய ஆரஞ்சை ஃபர்ஸ்ட் எடுத்து என்னுடைய ஃபேஸோட இந்த டிஸ்கலரேஷன்ஸ்லாம் வந்துட்டு சரி பண்ணிக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். இந்த அண்டர் ஐ ஏரியா, அப்புறம் இந்த நெத்தியோட இந்த டெம்பிள் ஏரியாலாம் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்ச் போட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் ஒரு 60% ஈவன் டோன்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ கிரே அவுட்ஃபிட்ஸ் இல்லைனா ஆக்சிடைஸ் ஜுவல்லரி அப்படின்லாம் வரும்போது நம்ம கோல்டோட எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்க போகிறது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய மேக்கப் கூல் டோன் பேஸில் வந்து வச்சுக்கிறது வந்து நல்லது. அது பார்க்குறதுக்கு எல்லாமே புட் டுகெதராக இருக்கும். ரூல்ஸ் எதுவும் கிடையாது மேக்கப்பில், இது பண்ணால் நீங்கள் இப்படி தான் பண்ணும் அப்படின்ட்டு. பட் இதனுடைய பர்சனல் லைக்கிங். அண்ட் நான் வந்துட்டு பிரைட்ஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் இல்லைனா சில்வர் ஜுவல்லரி அதெல்லாம் வந்து போடுறாங்க, இல்லைனா அந்த சில்வர் ஜரி சாரிலாம் போடுறாங்கன்னா கூல் டோன்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பேஸ் தான் வந்து நான் கொடுக்க பார்ப்பேன். ஸோ அதன்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து கன்சீலர் பேலட்டில்
சில ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா கூல் டோன்டாக இருக்கும், சில ஷேட்ஸ் வார்ம் டோன்டாக இருக்கும். அது எது அப்படின்றத நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பேஸை நீங்கள் வந்து போட்டுக்க போகிறீங்க. கண்டிப்பாக கன்சீலர் பேலட்டில் ஏதாவது ஒரு ஷேடாச்சும் உங்களுக்கு வந்துட்டு கூல் டவுண்டாக இருக்கும். எனக்கு ஏன் நேற்றுலேருந்து இந்த இடம் மட்டும் பளிச்சனும், இந்த இடம் கொஞ்சம் டல்லாகவும் இருக்க மாதிரி இருக்குன்னே தெரியல. கேமராவில் இல்லை, நேர்லேயும் அப்படி தான் இருக்குது. நான் இந்த சைட் மட்டும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஷேடில் இருக்குது தெரியுதா, ஒரு மாதிரி எல்லோ டோனில் இருக்கா. அதே நான் இன்னொரு ஒரு ஷேட் எடுக்கிறேன். இது கொஞ்சம் டார்க் ஷேட் தான், பட் கூல் டோனில் இருக்கக்கூடிய ஒரு டார்க் ஷேட். இது பார்த்தீங்களா எவ்வளோ நேச்சுரல் என்னுடைய ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகுது அண்ட் கூல் டோனாகவும் இருக்குது. ஆல்ரெடி என் முகத்தில் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் என் முகம் எவ்வளோ டிஸ்கலர்டாக இருக்குது. இங்கே ஒரு கலரில் இருக்குது, இங்கே ஒரு கலரில் இருக்குது, இங்கே ஒரு கலரில் இருக்குது. இது தான் வந்து ஒரு கன்சீலர் பேலட் உங்களுக்கு தேவை. எல்லாத்தையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு போடும்போது எனக்கு வந்து என்னுடைய ஸ்கின்னை ஈவனாக மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பேஸ் கிடைக்கும். ஃப்ளாலெஸ்ஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப எல்லோ டோனில் போகாத மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு பேஸ் ஈவன் டோன் தான் பண்ணுறோம். இதுக்கு மேலே நான் ஃபவுண்டேஷன் ஒரு லேயர் கொடுக்க போகிறேன். பட் இதுவே உங்களுக்கு போதுமான கவரேஜ் கொடுக்குது, இதுவே எனக்கு வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பட் நான் கொஞ்சமாக வந்து ஃபவுண்டேஷன் போட்டுக்க போகிறேன். என்கிட்ட இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் கூல் டோன்டு ஃபவுண்டேஷன் என்னோட ஸ்கின் டோனுக்கு செட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா லாக்மியோட 9 to 5 ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன் ஷேட் கூல் கோகோ. என்னுடைய ஆப்சல்யூட் ஃபேவரட். ஃபார்முலேஷன் வைஸாக இருக்கட்டும், ஷேட் வைஸாக இருக்கட்டும், பக்கா நான் நிறைய உங்ககிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன் டீடைல்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஃபவுண்டேஷன். அண்ட் இதை எடுத்து என்னுடைய முகத்தில் எங்கே நான் கன்சீல் பண்ணலையோ அங்கே மட்டும் போட்டுக்கிறேன், எல்லா இடத்துலையும் போடல. அண்ட் கன்சீல் பண்ண இடத்துல ஒரே ஒரு லேயர் மட்டும் விழுற மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். டூ ஃபேஸ்டோட ஹனி ஷேட் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு கூல் டோன் லைட் ஷேட். கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன், ரொம்ப கொஞ்சமாக எடுத்து ஒரு ப்ரஷ் வச்சு இதை குயிக்காக நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி பார்க்குறேன். லைட்டாக ஒரு ஹைலைட்டிங் லுக் மட்டும் கொடுக்கறதுக்காக அந்த ஒரு ஷேட் எடுத்து ப்ரஷ்ஷாலே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ க்ரீம் பேஸ் வேலைகள் அனைத்தும் முடிந்தது. லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். லூஸ் பவுடர் என்ன மாதிரி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷேட் வந்துட்டு இதர் அது வந்து டிரான்ஸ்லூசண்டாக வெள்ளையாக இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி லைட் ப்ரௌன். உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு ஒரு 2-3 ஷேட் லைட்டராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த எல்லோ பவுடர், பனானா பவுடர், ரொம்ப வார்ம் டோன் பவுடர்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. நான் வந்து கே பியூட்டியோட ஆலிவ் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய அண்டர் ஐயை ஃபஸ்ட்டு நான் செட் பண்ணி குயிக்காக வந்து பிளெண்டும் பண்ணிடுறேன். எனக்கு இந்த பவுடர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப முகத்தை வந்து அப்படியே ஃப்ளாலெஸ்ஸாக அழகாகும். அடுத்து ப்ரான்சிங். ப்ரான்சிங்க்கு வந்துட்டு எனக்கு வார்ம் டோன்டு ப்ரான்ஸ்டு லுக் தான் வந்து ரொம்ப பிடிக்கும், அது உங்களுக்கே தெரியும். பட் நான் இன்றைக்கி ஒரு கூல் டோன் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கூல்னு கூட சொல்ல முடியாது, என்னுடைய ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு கலர். நம்ம ஸ்கின் டோன் வந்து நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா நியூட்ரல் டோனில் தான் இருக்கும் எனக்கு. ஓகே, எல்லாருக்கும் கிடையாது எனக்கு. ஸோ நான் வந்து நியூட்ரல் டோன் இல்லைன்னா கூல் டோன் போடும்போது ரொம்பவே நேச்சுரல் லுக் கிடைக்கும் வார்ம் டோன் ப்ராடக்ட்ஸ் விட. ஸோ இன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி ஒரு லுக் தான் நான் போகிறேன். இது வந்து எலேகோலோட டாஃபி ஷேடு. இதை வச்சு என்னுடைய ஃபேஸ் நான் வந்துட்டு அவுட்டர் பெரிமீட்டர்ஸை கொஞ்சம் டீப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கன்சீலர் ப்ரஷ் இருந்ததில் அதில் கொஞ்சமாக இதே பவுடர் எடுத்து இந்த லிப்பு கீழே அப்படி போடுறேன். இது வந்து நல்லா அந்த ஒரு பவுட்டி லிப் லுக் வந்து கொடுக்கும் இந்த இடத்துல அப்படி போடுறது. அண்ட் மூக்கை வந்து கொஞ்சம் ஷேடோ தூக்குன மாதிரி காமிக்கிறதுக்கு இந்த டிப்பில் இப்படி கொஞ்சமாக அப்படி கீழால் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ஐப்ரோஸை குயிக்காக ஃபில் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற மாதிரியே தான் நான் ஒரு ஜெல் ப்ராடக்ட் வச்சு இன்றைக்கி என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐ ஷேடோ எனக்கு எப்பயுமே வந்து என்னுடைய ஜுவல்ஸ் கூடயோ இல்லைனா அவுட்ஃபிட் கூடயோ மேட்ச் பண்ணிக்கிறது பிடிக்கும். நான் வந்து இந்த என்வைபேயோட லாங் ஐலாண்ட் டீப் இன்டென்ஸ் கோல் பென்சில் எடுத்துக்கிறேன், ஷேட் கிரே. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, இதில் நிறைய கலர்ஸும் வரும். இதை என்னுடைய ஐ ஷேடோவை நான் வந்து இன்றைக்கி பேஸ் கொடுத்துக்க போகிறேன். மேலே வந்து நம்ம வேறு ஏதாவது போடலாம், பட் அதுக்கு முன்னாடி அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து இப்போது ட்ரான்சிஷன் கலர்லாம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கலர்ஸ் என்ன மாதிரி எடுக்க போகிறீங்கன்னா கூல் டோன் கலர்ஸ் தான் எடுக்க போகிறீங்க. ப்ரௌன் எடுக்க போகிறீங்கன்னா நல்லா கூல் டோன்டு ப்ரௌன்ஸ் எடுங்க, இல்லைன்னா பிங்க்ஸ், மஜந்தாஸ் அந்த மாதிரி போய்க்கோங்க. இந்த சால்மன் கலர், டிப்பிக்கல் ட்ரான்சிஷன் கலர்ஸ்லாம் இருக்கும்ல, அது எதுவும் எடுக்காதீங்க. நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பேலட்டில் இங்கே இருக்க இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா ஒரு கூல் டோன்டு ப்ரௌன், அது பக்கத்தில் இருக்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் டோன்டு ப்ரௌன்ஸ். ஸோ இந்த ப்ரௌனை வந்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் நான் போட்டுக்கலாம். இதே நீங்கள் டீப்பாக பண்ணணுன்னா நிறைய ப்ராடக்ட் எடுத்து பேக் பண்ணிக்கோங்க. லைட்டாக வேணும்னா ஜஸ்ட் கொஞ்சோண்டு எடுத்து உங்களுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் அழகாக ஒர்க் பண்ணிக்கோங்க. இது அனசாஷா பெவர்லி ஹில்ஸோட சாஃப்ட் கிளாம் பேலட். செம்ம பிக்மெண்டாக இருக்கும், லைட்டாக தொட்டதுக்கே பார்த்தீங்களா எவ்வளோ பிக்மெண்டேஷன் கொடுக்குறேன். என்னுடைய ஃபேவரட்டான ஒரு பேலட், குவைட் எக்ஸ்பென்சிவ் பட் யூ நோ வர்த் இட்.
நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் யூஸ்க்கெலாம் பார்த்துட்ருக்கீங்க நல்ல பேலட் அப்படின்னா, அப்போ வந்து ஏபிஹெச் பேலட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதே கலரே கொஞ்சோண்டு என்னுடைய லோவர் லாஷ் லைனுக்கும் நான் எடுத்துகிட்டு வரேன். தெரியாமல் ஒரு வாட்டி பிளாக்ல கையை வச்சுட்டேன், அதுக்கு இப்போ நான் சரி பண்ணணும் அதை. இது வந்து எனக்கு தேவையான அந்த ஒரு கூல் டோன் ப்ரௌனினஸ் வந்து கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கட் க்ரீஸ் மாதிரி வந்து இதை போட்டுக்க போகிறோம் இந்த பென்சில் வச்சு. ஏன்னா நமக்கு பென்சிலோடு இருக்குது, ஸோ ஷேப்பாக நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகிறேன். இது இப்படி போட்டு லைட்டாக அந்த ப்ரௌனோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஆக்சுவலி இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நம்ம அடுத்த நாட்ச்க்கு வந்து இதை எடுத்துகிட்டு போக போகிறோம். கொஞ்சோண்டு அந்த ப்ரௌன் எடுத்து இந்த எண்டில் இப்படி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரீசெண்டாக ஒரு ஹால் வீடியோவில் காமிச்சேன், இந்த இன்சைட்டோட ஐஷேடோ பேலட் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். அதில் செதறி போய் சின்ன பின்னமாக ஒரு கலர் வந்திருந்தது, அந்த கலர் தான் நம்ம இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப கார்ஜியஸான ஒரு க்ரே ஷேட், நல்லா கிளிட்டரி க்ரே ஷேட். என்னுடைய ஐஷேடோ ப்ராபப்ளி இப்போ பாப் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னால் இப்போ தூக்கி காமிக்க முடியாது, நல்லா ஃபாலோவ்ஸும் ஆகுது. அதை நம்ம இருங்க இப்போ எடுத்துக்கலாம். ஒரு குட்டி பிளெண்டிங் ப்ரஷ் இப்படி எடுத்துக்கிறேன். இது வந்து சும்மா அந்த கட் க்ரீஸை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஏற்கனவே போட்டால் அதே ப்ரௌன் எடுத்து அந்த கட் க்ரீஸ்க்கு மேலே சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக வந்து நான் வந்து போய்க்கிறேன். அந்த க்ரீஸையும் வந்துட்டு நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பட் லைட்டாக இன்டென்சிஃபை பண்ணுறேன். கீரோவோட ஐலைனர் பென் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறதுலாம் வந்து யூஸ்வலாக நீங்கள் பண்ணிக்கிறது இதான். பேஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்கணும். அண்ட் இந்த ஐஷேடோ டோன்லேயும் நான் சொல்கிறேன், இன்னொன்று லிப் கலர்லேயும், அதுவும் வந்து மெயின் விஷயம் தான். மீதிப்படி ஐஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ ஐஸை நான் குவிக்காக முடிச்சுக்கிறேன். என்னோடய லோவர் லேஷ் லைனில் ஜஸ்ட் இந்த அவுட்டர் பார்ட்டில் மட்டும் நான் வந்து கொஞ்சமாக போட்டு இன்டென்சிஃபை பண்ணுறேன். ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரல. மஸ்காரா டைம். என்வைபையோட இந்த ஐ லவ் மஸ்காரா இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய லாஷஸை நல்லா கூல் பண்ணிக்கிறேன். ப்ளஷஸில் வந்து கூல் டோன் ப்ளஷஸ் வந்து போடுறது ஒரு மாதிரி மடி லுக் கொடுக்கும். ஸோ ப்ளஷ் மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், பட் பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு இங்கே கூல் டோன்டு ப்ரான்சர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்கீங்க அப்படின்னும் போது ரொம்ப வரி பண்ண வேணாம். பட் ரொம்ப ஆப்வியஸாக இருக்கிற மாதிரி, இல்லைக்கு அந்த ரெட் இல்லைனா ரொம்ப கோரல் கலர்ஸ் அந்த மாதிரி போகாதீங்க. மோ பிங்க்ஸ் இந்த மாதிரி ஏர்த்தி டோன்ஸ் இப்படி போய்க்கோங்க. இப்படி போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ரொம்ப உங்களுக்கு பயங்கரமான வார்ம் டோனுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா, இது வந்து நான் லாயலோட சிட்டி எக்ஸ்ப்ளோரர் எடுத்துக்கிறேன். இது நல்ல ஒரு பீச்சி ப்ளஷ், ரொம்ப வார்மாக இருக்காது. ஸோ இது எடுத்து என்னுடைய ஃபேஸில், மூக்கு டிப்பில், சின் டிப்பில் எல்லா இடத்துலையும் போட்டுக்கிறேன். ஹைலைட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஹைலைட்டர் அப்படிலாம் போகாமல் இந்த மாதிரி லைக் லைட் பிங்க் இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து கோல்டு. இந்த மாதிரி கோல்டு மாதிரி போகாமல் இந்த மாதிரி ஹைலைட்டர்ஸ் போய்க்கோங்க. ஸோ இதை வச்சு என்னுடைய ஃபேஸை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது வந்து மேக்கோட சாஃப்ட் அண்ட் ஜென்டில். அடுத்தது லிப் கலர்ஸ். லிப் கலர்ஸ் தான் வந்து ட்ரிக்கியான பார்ட். நான் வந்து சேஃப் கேம் விளையாடுறதுக்கு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் இல்லைனா நியூட் ஷேட்ஸ் அந்த மாதிரி போய்ப்பேன். ரொம்ப போல்ட் டீப்பர் ஷேட்ஸ் வந்து ஆப்ட் பண்ணிக்க மாட்டேன் இந்த மாதிரி போகும்போது. ஸோ நியூட் கலர்ஸில் வந்துட்டு நீங்கள் கூல் டோன்டு அழகாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்காக ஒரு பெஸ்ட்டு கூல் டோன்டு லிப் லைனாக கலர் வந்துட்டு மேக்கோட செஸ்ட்நட். பியூட்டிஃபுல்லான ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட். இது வந்து நீங்கள் வார்ம் டோன் லிப் கலர்ஸ்க்கும் வந்து தாராளமாக போட்டுக்கலாம், கூல் டோனுக்கும் போட்டுக்கலாம். நான் இதை வச்சு லைன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஆல்சோ இந்த லிப் கலர் நீங்கள் எப்படி மேட்ச் பண்ண போகிறீங்கன்னா, ஐஷேடோ ட்ரான்சிஷன் கலர் இருக்குல்ல, அதோட உங்கள் லிப் கலரை நீங்கள் மேட்ச் பண்ண போகிறீங்க. சப்போஸ் எனக்கு வந்துட்டு ஐயோ கலர் எதுவுமே செட் ஆகலை என்னடா பண்ணுறது அப்படின்னா, ட்ரான்சிஷன் கலருக்கு ஒரு கலர் போட்டிங்க பார்த்தீங்களா, அதே எடுங்க. கொஞ்சோண்டு கையில் எடுத்துகிட்டு லிப்ஸில் நாரி எண்டுலலாம் வந்து டேப் பண்ணுங்க. லிப் பாமோ லிப் ஆயிலோ ஏதாவது ஒன்று போட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரிடா நம்ம வந்துட்டு கலர் போடலாம், என்ன நம்மக்கிட்ட வந்து பர்ஃபெக்டான நியூட் இல்லையே அப்படின்னு பார்க்குறீங்க. இது வந்து இந்த மாதிரி லுக்குக்குன்னு தான் கிடையாது, உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான நியூட் கொடுக்கறதுக்கு வந்துட்டு இதுவே இந்த ட்ரிக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஐஷேடோ இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டீங்களா, அவுட்லைன் பண்ணிட்டீங்களா, உள்ளே போடுறது நீங்கள் வந்துட்டு எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் நான் காமிக்கிறேன். ஃபவுண்டேஷன் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பவுடர் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் முகத்துக்கு நீங்கள் போட்டதே நான் வந்து ஃபவுண்டேஷன் காமிக்கிறேன். கன்சீலர் கூட போடலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை கொஞ்சமாக எடுத்து என்னுடைய லிப்ஸில் சென்டரில் டேப் பண்ணிக்கிறேன். இந்த கலரை மட்டும் பாருங்கள், பர்ஃபெக்டான நியூட் கலர். நான் லிப்ஸ்டிக்கே கூட தொடல, பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் அந்த லிப் லைனர் கூட யூஸ் பண்ணியிருக்கேன், நான் நேராக இதை மட்டுமே காமிச்சிருந்துருக்கலாம். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் டஸ்கி ஸ்கின் சைடில் இருக்கீங்க,
ஏதாவது ஒரு நல்ல இது பார்க்கணும், லிப் லைனர் வேணும்னு பார்க்குறீங்க, அது எல்லாத்தோடையும் செட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மேக்கோட செஸ்ட் நெட் வாங்கிடுங்க. அது 1000 ரூபாய்க்கிட்ட வரும், பட் வேர்த் தி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா ரொம்ப பிக்மெண்டட். இதே நான் வந்துட்டு இப்போ ஒரு வருஷம் மேலே வந்து வச்சுருக்கேன். So yeah, do give it a try. அந்த ஷேட் மாதிரி நான் ட்ரக் ஸ்டோர்ல எதுவும் பார்க்கல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு தாராளமா தெரியப்படுத்துங்க. பட் டெஃபினட்டா நான் சொல்றேன், இன்னைக்கு என்னோட ஹேருக்கு, என்னோட இந்த ஐ மேக்கப்க்கு, என்னோட பேக்ரவுண்ட்க்கு, என்னோட லிப் வந்து ரொம்பவே அழகா வந்து செட் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நீங்க வந்துட்டு லாஸ்ட் பண்ண வைக்கணும்னா ஒண்ணுமே கிடையாது. நார்மல் லிப்ஸ்டிக் நீங்க லாஸ்ட் பண்ண வைக்கிற மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டா பிளாட் பண்ணிட்டு இன்னொரு ஒரு லேயர் மட்டும் போட்டுட்டீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும். சத்தியமா சொல்றேன், நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இது வந்து அழகா மேட்ச் ஆகும் அப்படின்ட்டு. எனக்கு தெரியும் இது நியூடா இருக்கும் அப்படின்ட்டு. உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு வந்து நீங்க நல்ல நியூட் கலர் பாத்துட்டு இருக்கீங்க லிப்ஸ்க்கு, எப்படி எனக்கு சூஸ் பண்றதுன்னு தெரியலனா இந்த மாதிரி ப்ரௌன் அவுட்லைன் பண்ணிட்டு கொஞ்சோண்டு உங்களுடைய ஃபவுண்டேஷன் எடுத்து நீங்க போட்டு பிளெண்ட் பண்ணி பாருங்க. அது என்ன கலர்ல இருக்கோ அதே மாதிரி கலர் தான் நீங்க லிப்ஸ்டிக்ல வாங்க போறீங்க. இதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு உங்களுடைய கடையில போயிட்டு, உங்களோட கடையில லிப்ஸ்டிக் கடையில போயிட்டு நீங்க ஸ்வாட்ச் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா பக்காவா வந்து உங்களுக்கான கலர் வந்து கிடைக்க போகுது. அப்படியே இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி கிளம்பிக்கலாம். பட் ட்ராவலுக்குலாம் வந்து கன்வீனியண்டாக இருக்காது, அது மட்டும்தான் ஒரு பெரிய கான். மிதிப்படி இட்ஸ் ஜஸ்ட் வர்த் த ட்ரை. இல்லை கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இப்போ நான் ஓடி போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இதான் ஃபைனல் லுக். நான் வந்துட்டு தலை மட்டும் கொஞ்சம் ஒன்று சரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜுவல்லரி போட்டு அவுட்ஃபிட் மாற்றிட்டு வந்துட்டேன். ஸோ இது அவுட்ஃபிட் ஆக்சுவலி ஒரு ஓவர் கோட், உள்ளே வேறு போடணும், பட் நான் அதை போடலை. இது மட்டும் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் இந்த மாதிரி க்ரே அவுட்ஃபிட்டுக்கு, ஆக்சிடைஸ் ஜுவல்லரிக்கு என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம் உங்களுடைய மேக்கப்பில் அப்படின்றது வந்து சிலது ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு உங்கள் ஐஸ் மட்டும் அழகாக சில்வர் டோனில் பாப் ஆகுது, மீதிப்படி எல்லாமே வந்து மியூட்டட் டவுனில் இருக்குது அண்ட் ரொம்ப கிளாஷும் ஆகலை. உங்களுடைய அண்டர் டோனோட அப்புறம் இந்த சில்வரோட அண்டர் டோனோட எதுவுமே ரொம்ப கிளாஷ் ஆகாமல் இருக்குது. எனக்கு டெஃபினட்டாக இந்த லுக் டான் ஆன விதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சில்வர் ஐஸில் ரொம்ப நீங்கள் வந்துட்டு ஆப்வியஸாக பளிச்சு பளிச்சுன்னு போகிறீங்கன்னா லிப்ஸில் அந்த மாதிரி மியூட் டவுனாக வச்சுக்கோங்க. ஆல்சோ இந்த லிப்ஸ் டான் ஆன விதமும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ காவலுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.